இந்த உலகத்துல எப்படிப்பட்ட நாடா இருந்தாலும் சரி, தண்டனை எவ்வளவு கடுமையா இருந்தாலும் சரி, குற்றங்கள் நடக்கிறது தடுக்கவே முடியல. இன்னைக்கு கூட பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு குறைஞ்சது ஒரு 50 குற்றங்களாவது பேப்பர்ல இருக்கும். சோ குற்றங்கள் நடக்கிறத தடுக்கவே முடியாது, ஆனா அந்த குற்றங்கள் நடக்கிறத குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால ஒரு லாக்டவுன் போடுறாங்க. என்னடா நாங்க பாக்காத லாக்டவுனா, லாக்டவுன் போட்டா மட்டும் குற்றங்கள் நடக்கிறதுனா குறைஞ்சிருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதான் இல்ல, இந்த லாக்டவுனோட மோட்டோவே வேற. இந்த லாக்டவுன் வெறும் 12 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதுவும் அந்த 12 மணி நேரத்தை நைட்ல தான் போடுவாங்க. அதாவது இன்னைக்கு நைட் 7 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 7 மணி வரைக்கும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த லாக்டவுனே போடுவாங்க. அதோட அந்த லாக்டவுனோட பேரை அவங்க பர்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. பர்ஜுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, களை எடுக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது கெட்ட விஷயங்களை அழிச்சு நல்ல விஷயத்தை காப்பாத்துறது. அப்படி அன்னைக்கு நைட் என்னத்தரா களை எடுக்க போறாங்க அப்படின்னா, மனுஷங்களை தான். சோ அந்த 12 மணி நேரத்துக்கு மட்டும் யார் வேணா என்ன குற்றம் வேணா பண்ணலாம், ஏன் கொலையே கூட பண்ணலாம், அது ஒரு கேஸ் ஆகாது அப்படிங்கிறது அந்த லாக்டவுன். நினைச்சு பாருங்க, அந்த லாக்டவுன் நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு, ஊரே சுடுகாடாயிரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எடுக்கப்பட்ட படம் தான் 2013 வந்த த பர்ஜ் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 3 மில்லியன் US டாலர் தான். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே அதிர்ச்சியில் வரைஞ்சு போயிருவீங்க. ஏன்னா 9 கோடி US டாலரை பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் அள்ளியிருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 30 லட்சத்தை செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்து 9 கோடி ரூபா நம்ம லாபத்தை பார்த்தோம்னா, அதை விட பெரிய ஹிட் என்ன இருக்குது? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சீக்குவலாக இன்னும் 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் டப் கார்னர். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் அண்ட் வெப்பன் டிவி சீரிஸ்லாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணாமல் இந்த படத்தோட கதைக்கு போயெல்லாம் வாங்க. ஸோ இந்த படம் 2022 நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்டில் ஒருத்தர் காரில் போயிட்டுருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் ஜேம்ஸ் சாண்டன். இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி லாக்டவுனில் இருக்கப்ப யாருமே நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டை பயங்கர செக்யூரிட்டியாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணி விற்கிறவர் தான் இவர். ஸோ இவரோட ஐடியா பயங்கர ஹிட் ஆகி அமெரிக்கா ஃபுல்லாக அது பரவுது. இதனால இவர் பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிசினஸ் செஞ்சு பணக்காரராகவும் ஆயிடுறாரு. இப்போ இவர் அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இவர் காரோட ரேடியோ லவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான பர்ஜ் இன்னைக்கு ராத்திரி தான் நடக்க போகுது. இந்த ராத்திரி தான் நம்ம ஊருக்கு அமைதியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் குற்றங்கள் நடக்கிறதையும் குறைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ராத்திரி நிறைய பேர் பர்ஜ் செய்யணும் அப்படின்னு ரெடியா இருப்பீங்க. ஸோ உங்க விருப்பப்படி பர்ஜ் செய்யுங்க. இந்த இரவு பாதுகாப்பான இரவா அமையட்டும். ஸோ அப்பதான் நமக்கு புரியும் அந்த வருஷத்தோட பர்ஜ் அன்னைக்கு ராத்திரி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ கைதி படத்துல எப்படி ஒரு நைட் நடக்கிறது பயங்கர த்ரில்லிங்கா படம் ஃபுல்லா காட்டியிருப்பாங்களோ, அதே மாதிரி டபுள் மடங்கு பயங்கர த்ரில்லிங்கோட இந்த படம் ஒரு நைட் ஃபுல்லா என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு அழகான ஃபேமிலி ஒன்று இருக்கு. இவருக்கு மேரி அப்படிங்கிற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவருக்கு 2 பசங்களும் இருக்காங்க. ஜோயி அப்படிங்கிற ஒரு பெரிய பொண்ணும், சார்லி அப்படிங்கிற சின்ன பையனும் இருக்கான். இந்த பையன் ரொம்ப வித்தியாசமானவன். எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருப்பான். அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் உட்காந்துக்குவான். அது மட்டும் இல்லாமல் இவன் கையாலேயே செஞ்ச ஒரு பொம்மையில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருப்பான். சில நேரத்தில் சில பேரை பயமுறுத்தவும் செய்வான். அந்த பொம்மையை பார்க்கறதுக்கே பாதி எரிஞ்ச நிலையில கேவலமாக இருக்கும். இப்போ இவனோட அக்கா ஜோயி பேசிக்காகவே ஒரு நல்லா படிக்கிற நல்ல பொண்ணு. ஆனால் இவன் பண்ண ஒரே தப்பு, ஒரு பையனை லவ் பண்ணுறதான். அந்த பையனோட பேர் ஹென்றி. இவங்க வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் இவங்க வீடு ஜன்னல் வழியாக இவரோட ரூமுக்கு எப்படியோ வந்துருவா. வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பானுங்க ரெண்டு பேரும். பயப்பில் இன்றைக்கும் அதே மாதிரி ஏறி குச்சி வந்திருக்கான். இப்போ ஜோயோட அப்பா உள்ளே வந்துட்டாரு. இதுவுமே நீங்கள் இருந்தால் ஏதாவது பிரச்சனையாரும் அப்படின்னு சொல்லி ஜோயி எப்படியோ அவனை வெளியே அனுப்பிடுறா. இப்போ ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அவனை அருவாலை சீக்கிறது என்ன, துப்பாக்கி ரெடி பண்ணுறது என்ன, அன்னைக்கு நைட்டு பயங்கர வெறியோட ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. இப்போ இவங்க அம்மா பர்ஜுக்கு முன்னாடி இவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே வர்றப்ப சில பக்கத்து வீட்டுக்காரங்களை மீட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்துலேயுமே ஒரு மெயினான ஆள் இந்த நின்றுக்கிற பாத்தீங்களா, இந்த பொம்பளை தான். இந்த பொம்பளையோட பேரு கிரேஸ். இவங்க எல்லாருமே மேரி பணக்காரி ஆயிட்டா அப்படிங்கிறதுக்காக பயங்கர பொறாமையோட இருப்பானுங்க. இப்போ இந்த பொம்பளை மேரிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, ஸோ இந்த பொம்பளை பேசுறத பார்த்தாலே மேரி மேலேயும் அவரோட ஃபேமிலி மேலேயும் எவ்வளவு கடுப்பா இருப்பா அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனா வெளியே எதுவுமே காட்டிக்காத மாதிரி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஸோ அவ்வளோ ஹாவ் அ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃபேமிலி பர்ஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்த டின்னரில் ஜோயி யாருக்குமே அடங்க மாட்டா அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பா பேசுறது எல்லாருக்குமே ஏட்டிக்கு போட்டியாகவே பேசிட்டு இருப்பா. ஸோ ஒரு வழியாக டின்னர் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே மெயின் ஹாலில் வந்து உட்காருவாங்க. மணி கரெக்டாக 6:59. ஸோ இப்போ பர்ஜ் நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி டிவியில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நைட் 7 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் ஃபயர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எந்த ஒரு துறையுமே இயங்காது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு சைரன் சத்தம் வரும். அந்த சைரன் சத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்ஜ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பர்ஜும் இனிமையாக நடக்கட்டும், நம்ம முன்னோரோட ஆசைப்படி ஒரு புது சமுதாயம் பறக்கட்டும். இப்போ அந்த நியூஸ் முடிஞ்ச உடனே சைரன் சத்தமும் அடிக்க ஆரம்பிச்சிடும், பர்ஜ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ
இதுக்கப்புறம் ஜோயி அவனோட ரூமுக்கு போயிருவான், அந்த சின்ன பையனும் அவனோட சீக்ரெட் ரூமுக்கு போயிருவான். சோ இப்ப ஜோயோட ரூம்ல பர்ஜனை கூட விடாம அந்த பையன் ஜோயோட ரூமுக்கு வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரூமுக்கு போயிருவாங்க. ஆனா அந்த சார்லி பையன் வழக்கம் போல அவனோட பொம்மையை வச்சுக்கிட்டு வீட்டுல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த பையன் அந்த பொம்மையை நேரம் அந்த வீட்டோட கண்ட்ரோல் ரூமுக்கு விட்டு பர்ஜில என்ன நடக்குது அப்படிங்கறத கேமரா வழியா பாத்துக்கிட்டு இருப்பான். சோ அந்த நேரத்துல உங்க வீட்டு வாசல்ல ஒருத்த வந்து நின்னுக்கிட்டு என்ன யாரோ கொல்ல வராங்க, தயவு செஞ்சு என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நின்று கதறிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜூம் பண்ணி அவனோட முகத்தை காட்டுவாங்க, இவன் முகத்துல மரண பீதி அப்படியே தெளிவா தெரியும். சோ இங்க கட்டாகிற சீன் நேரா ஜோயோட பெட்ரூம்ல ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்ப ஜோயோட அப்பாக்கு ஹென்ரிய பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. சோ இப்ப ஹென்ரி ஜோய் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்ததே உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ நான் உங்க அப்பாவை போய் பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புவான். ஆனா ஜோய் எதுக்காக தேவையில்லாம அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எப்படி இருந்தாலும் நம்ம அப்பா ஒத்துக்க மாட்டாரு, வீணா பிரச்சனை தான் வரும், தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்காது அப்படின்னு சொல்லுவா. ஆனா அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான், நேரா அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக கிளம்பிடுவான். சோ இப்ப அந்த சின்ன பையன் வெளியில நின்னுகிட்டு ஒருத்தன் கதறத பாத்துட்டு இவங்க வீட்டோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போய் அந்த ஆளை எப்படியோ கூப்பிட்டு இருக்கான். இப்ப செக்யூரிட்டி சிஸ்டம் ஆஃப் ஆன தெரிஞ்சவங்க அப்பா எவன்டா அதை ஆஃப் பண்ணது அப்படின்னு சொல்லி நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுருவாரு. இதனால கதவு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிடும். ஆனா எப்படியோ வந்தாலும் ஒரு இன்ச் கேப்ல உள்ள வந்துருவான். இப்ப அவனோட அப்பா யார் இருந்தாலும் பர்ஜ் நடக்கிற நேரத்துல எதுக்காக உள்ள விட்ட அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவரோட கன்னை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல உங்க அப்பாட போய் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஹென்ரி சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோவையே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிருவாரு, ஆனா ஹென்ரியை ஷூட் பண்ணிடுவாரு. இப்ப இந்த கேப்பை யூஸ் பண்ணி யாருன்னு தெரியாத அந்த ஆளு உங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். சோ இப்ப தெரிஞ்சா தெரியாமல உங்க வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்து போச்சு. இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ மேரியும் சார்லியும் ஒரு சேஃபான ரூம்ல உட்கார வச்சுட்டு நான் போய் ஜோயை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயோட ரூமுக்கு போய் பாக்குறாரு. ஆனா அங்க ஜோயி இல்ல, ஆனா அதுக்கு பதிலாக அங்க ஹென்ரியோட பாடி கிடக்குது, ஹென்ரி செத்து போயிட்டான். இப்ப அந்த ரூம்ல இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஜோயி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா ஜோயி அங்கேதான் நின்னுகிட்டு இருக்கா. இப்ப ஜோயி அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிருங்கம்மா அவன் அப்படி பண்ணுவான்னு தெரியாது, ஆனா அவன் செத்துட்டாமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. இதுக்கு அவங்க அம்மா சரி நடந்தது நடந்து போச்சு, இதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சரி இந்த ரூமுக்கு வா, இப்ப நம்ம சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அந்த பொண்ணு வராம அழுதுகிட்டே ஓடி போயிடுறா. சோ இப்ப மேரி மறுபடியும் அந்த ரூமுக்கே போயிருவா. அந்த ரூமுக்கு போய் அந்த கேமராவில பார்த்தாதான் தெரியும் இவங்க வீட்டை சுத்தி கத்தியும் வடப்பாறையும் வச்சுக்கிட்டு அவ்வளவு பேர் நின்னுகிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்து அதிர்ச்சியில ஷாக்காய் எப்படி உறஞ்சு போய் நம்ம ஹீரோயின் நின்னுகிட்டு இருப்பா. அந்த நேரத்துல வீடு ஃபுல்லா ஜோயை தேடி அலைஞ்சிட்டு எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மறுபடியும் அந்த ரூமுக்கு வந்துருவாரு. இப்ப இவரும் வந்து அந்த மானிட்டர்ல பாக்குறாரு, ஏதோ ஒரு கேவலமான மாஸ்கை போட்டுட்டு அவ்வளவு பேர் எக்கச்சக்கமான வெப்பன் சவத்துக்கிட்டு இவர் வீட்டை சுத்தி நிக்கிறானுங்க. இப்ப அந்த கூட்டத்தோட லீடர் ஒருத்த வந்து அந்த கேமரால பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் உங்களை மாதிரிதான், அதாவது பணக்காரன், எனக்கு பொழுது போல அப்படிங்கிறதுக்காக பர்ஜ் செய்யறதுக்காக கிளம்பிட்டேன். இப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு அனாதப்பையில துரத்திட்டு வந்தோம், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் எங்க போனானே தெரியல. அக்கம் பக்கத்துல விசாரிச்ச பத்துல நீங்க தான் அவனை காப்பாத்துறீங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோ உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது, மரியாதை அவனை வெளியே விட்டுருங்க, இல்லைன்னா நாங்களே உங்க வீட்டை உடச்சுக்கிட்டு உள்ள வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வர கரண்ட் சப்ளையோ கட் பண்ணி விட்டுறான். அதுவும் இல்லாம அவனை பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸா எடுத்துக்காம சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதுவும் இல்லாம அவனுக்கு போட்டிருக்க மாஸ்க் எல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி பயமே கிரியேட் ஆகும், அந்த அளவுக்கு அந்த மாஸ்க் நம்ம மிரட்டிட்டு இருக்கோம். சோ இப்ப வீட்டுக்குள்ள நம்ம ஆளுங்க இருட்டுல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ எந்த செக்யூரிட்டி சிஸ்டமே நிலையானது கிடையாது, அவன் உடைக்கணும்னு நினைச்சிட்டா எல்லாத்தையுமே உடைச்சிருவானுங்க. அதனால நம்ம அந்த ஆளை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட கொடுக்கறது தவிர நமக்கு வேற வழியே இல்லை. சோ நானும் அம்மாவும் போய் அந்த ஆளை தேடுறோம், நீ மட்டும் இங்க தனியா பத்திரமா இரு சார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஆளுக்கு ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த ஆளை தேடி கிளம்புறானுங்க. ஆனா சார்லிக்கு அந்த ஆளை சாகுறதுல விருப்பமே இல்லை. அதனால அவனோட பொம்மைக்கார வச்சு எப்படியோ அந்த ஆளை கண்டுபிடிச்சு இவன் எப்பவுமே இருக்க அந்த சீக்ரெட் ரூம்குள்ள அந்த ஆளை போற மாதிரி செஞ்சிருவான். சோ இவன் நினைச்ச மாதிரி அந்த ஆளும் அந்த காரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்து மறுக்க சீக்ரெட் ரூம்குள்ள போய் ஒழிஞ்சுக்குவான். அப்பாடா அந்த ஆளை எப்படியோ காப்பாத்தி வச்சிருக்கா அப்படின்னு நம்ம சார்லி பெருமூச்சு விடுறான். அப்பதான் அவங்க அக்கா அந்த கார் எடுத்து சார்லி உனக்கு வந்து அடிப்படல இல்ல, ஹென்ரி எப்படி செய்வான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல, இப்ப ஹென்ரி இறந்துட்டான், நீ உள்ள விட்ட ஆள் எங்க இருக்கானே தெரியல, நான் போய் அவனோட சீக்ரெட் ரூம்ல ஒழிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப அந்த பொம்மையில அவங்க பேசுறது இவன் கேக்கும், ஆனா இவனால மறுபடியும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. அவனால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அக்காவும் அந்த பொம்மையை கீழே போட்டு அந்த இடத்துக்கு போயிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, சார்லியோட சீக்ரெட் ரூம்ல அந்த ஆள் போய் ஒழிஞ்சிருப்பானோ அப்படின்னு. சரி தேடி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமோட கதவை ஓபன் பண்றாரு. அப்பதான் அந்த ஆளு ஜோயோட தலையில கண்ணை வச்சுக்கிட்டு நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு சாகுறதுக்கு விருப்பமே இல்ல, மரியாதையா என்ன இந்த வீட்டுல இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் மேரியும் அவனுக்கு பின்னாடி கண்ணை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆளுக்கு அது தெரியாது. கடைசியில எப்படியோ பிளான போட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அவனை சேர்ந்து மடக்கி பிடிச்சிடறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவால அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவன் பயங்கரமா துள்ளிக்கிட்டு இருப்பான். இதனால ஹீரோயின் அவங்க வீட்டுல இருந்த ஏதோ ஒரு டூல் எடுத்து அவன் வயித்துல இருந்த காயத்துல பயங்கரமா குத்து குத்துன்னு குத்தி அவனை டார்ச்சர் பண்றாங்க. ஒரு வழியா அவனை உடங்குறான். நம்ம ஹீரோவும் அவனை ஒரு சேரோட கட்டி வச்சு இவனை வெளியே தூக்கி போட்டுருவோம் வா மேரி அப்படின்னு அவன் ஒய்ஃபை கூப்பிடுறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம்,
கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆளை வெளியே கொண்டு போய் விட்டா அந்த வெறி பிடிச்ச அரக்கனுங்க இந்த ஆளை கொண்டுடுவானுங்க. எனக்கு இது ஏதோ சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே போயிருவாங்க. இப்ப அந்த ஆள் அவன் வாயில இருந்த கட்டை அவனே பிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன கொண்டு போய் வெளியில விட்டுருங்க, உங்க பசங்களை எல்லாம் காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இப்பதான் நம்ம ஹீரோ திருந்திடுறாரு, உன்னை நான் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அப்படியே விட்டுட்டு வெளியே இருக்க அவனுங்களை போட்டுதரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முடிவு பண்றாங்க. இப்ப வெளியே இருந்த அந்த சைக்கோ உங்களுக்கு தந்த அவகாசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மான்ஸ்டர் ட்ரக் எல்லாம் கொண்டு வந்து உங்க வீட்டோட இரும்பு கதவையை உடச்சு எறிறான். இப்ப அவ்வளவு பெரிய இரும்பு கதவையும் உடைச்சிட்டான், உள்ள இருக்க சாதாரண கதவெல்லாம் உடைக்கிறதுக்கு வேணா அவ்வளவு கஷ்டமா என்ன. சோ உள்ள இருந்த கதவையும் கண்ணாடி ஜன்னலையும் உடைச்சுக்கிட்டு எதாவது வழியெல்லாம் உள்ள போக முடியுமோ அதாவது வழியெல்லாம் எல்லாருமே உள்ள போக ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப சேர்ல கட்டி கிடந்தவன் அவன் கட்ட ஊத்துக்கிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிடறான். இதுக்கப்புறம் எங்க போனா அப்படின்னே தெரியாது. இப்ப அந்த சைக்கோ கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் நம்ம சார்லியை அடிச்சு போட்டு அவனை ஷூட் பண்றதுக்காக போவான். இப்ப இந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்து அவரோட பையனை காப்பாத்திடுவாரு, அந்த மாஸ்க் போட்டிருந்தவன ஷூட் பண்ணி கொண்டுருவாரு. இதுக்கப்புறம் அவன ஒரு சேஃபான இடத்துல உட்கார வச்சுட்டு மத்தவனுங்களை போட்டு தள்ளுறதுக்காக வீடு ஃபுல்லா தேடிட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துல ஏதோ விளையாட வந்த மாதிரி ஒருத்தன் ஒரு பொண்ணை உப்பு மூட்டை தூக்கி இட்டு கூட்டிட்டு வந்துருப்பான். அதை நம்ம ஹீரோ பாத்துருவாரு, இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க கூட சண்டை போட்டுக்கிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர்லயும் அந்த பொம்பளை தான் பயங்கரமா சைக்கோ மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேருமே அவர் போட்டு தள்ளிடுவாரு. ஒரு வழியா போட்டு தள்ளா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த ஜன்னல் உடச்சுக்கிட்டு இன்னொருத்தன் வெளில வருவான். சரி நான் அவனையும் அப்படியே கஷ்டப்பட்டு போட்டு தள்ளிடுவாரு. ஒரு வழியா அந்த மூணு பேரையும் போட்டு தள்ளிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரலான்னு வெளியே வருவாரு. இப்ப திடீர்னு அந்த சைக்கோ கும்பலோட லீடர் நம்ம ஹீரோவை கத்தியால குத்திடுவான். அவ்வளவுதாங்க, வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோ அப்படியே சுருண்டு அதே இடத்துல விழுந்துருவாரு. அப்ப அந்த சைக்கோ ஒண்ணு கேப்பான், அது என்ன அப்படின்னா, அந்த அனாதையோட உயிர் உங்க உயிரோட மதிப்பு மிக்கதா என்ன? சரி எப்படியோ நீங்க பர்ஜ் செய்யப்பட்டுட்டீங்க, அதனால உங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும், இதுக்கப்புறம் ஒரு புது சமுதாயம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவனு கிளம்பிடுவான். இப்ப கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துகிட்டு இருக்க சார்லி மானிட்டர் வழியா என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து வெளியே மாஸ்க் போட்டுட்டு நின்னுக்கு இருந்த நிறைய பேரை கொண்டுகிட்டே உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. இதை பார்த்தாவே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நம்ம காப்பாத்த வராங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த மாஸ்க் போட்டுக்கிறந்தவனுங்களை சில பேர் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவளை கொள்றதுக்கு முன்னாடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ இங்கே வந்த பக்கத்து வீட்டுக்காரனுங்க அந்த மாஸ்க் போட்டுக்கிறந்தவனுங்க எல்லாரையுமே கொண்டுருவானுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் உண்மையிலே நம்மளை காப்பாற்ற போறாங்க அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த சைக்கோ கும்பலை சேர்ந்து எல்லாருமே இறந்து போறானுங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் ஹீரோயினும் சார்லியும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அந்த சைக்கோ கும்பலோட லீடர் இன்னும் சாகலை அப்படின்னே தெரியுது. இப்போ அவனுங்க எல்லாரையுமே கொள்றதுக்காக அவன் கன்னை தூக்கி நீட்டிட்டு அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு கரெக்டா வந்த ஜோயி அந்த சைக்கோ பையல போட்டு தள்ளிறான். ஒரு வழியா எல்லாருமே சாகுறானுங்க. சோ இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரனுங்க எல்லாருமே வந்து நிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து எங்க உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படினு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுங்களே மெயினான ஒருத்தி கிரேஸ் என்ன சொல்றா அப்படினா, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத மேரி, என் கையால சுட்டு நீ சாகணும் அப்படினு எழுதி வச்சிருக்குது, அதனால தான் நீ இன்னும் சாகாம இருக்க அப்படினு சொல்லிட்டு சுயநினைவே இல்லாத நம்ம ஹீரோவை தூக்கி வேற ஒரு ரூம்ல போட்டுட்டு இவங்க மூணு பேரையும் கொல்றதுக்காக கட்டி போட்டுக்கிருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் எதுக்காக இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு அழுதுகிட்டே அவள்கிட்ட கேக்குறா. அதுக்கு அந்த பொம்பளை எங்ககிட்டே காசை வாங்கிட்டு எங்களுக்கே விபூதி அடிக்க பாக்குறீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க மட்டும் பணக்காரங்களாயிட்டீங்க, இந்த காரணம் பத்தாவது அடி உன்னை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கொல்றதுக்காக கன் எடுத்து நீட்டா. அப்பதான் ஒரு மேஜிக் நடக்குது. இவ்வளவு நேரம் எங்க இருந்தானே தெரியல, கரெக்டா அவங்களை கொல்ல போற நேரத்துல அந்த யாருமே தெரியாதவன் இவங்க எல்லாரையுமே காப்பாத்திடுறான். இப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரனுங்கள ஒருத்தனை சுட்டு கொண்டுருவான், இன்னும் நாலு பேர் மட்டும் உயிரோட இருப்பானுங்க. இன்னும் அந்த பொம்பளைக்கு வெறி அடங்கவே இல்லைங்க. ஒன்னு அவசாகணும் இல்லைன்னா நான் சாகணும், இன்னும் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, என்ன கொண்டுரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் அவளை கொல்லவே மாட்டான். இப்ப விடிய விடிய எல்லாருமே அவங்களோட வீட்டுல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அந்த பேஜ் முடிய போற நேரம் வருது. ஆனா இன்னும் கூட அந்த பொம்பளைக்கு வெறி அடங்கவே இல்லை. லைட்டா நம்ம ஹீரோயின் கண்ண சிற நேரத்துல அந்த துப்பாக்கி எடுக்கலாம்னு வரா. ஆனா நம்ம ஹீரோயின் சுதாரிச்சு அந்த துப்பாக்கி எடுத்து அவரோட வாயிலே ஒண்ணு வச்சு அவ தலைய பிடிச்சு நச்சு நச்சு நாலு பேரை டேபிள்லயே வைக்கிறாங்க. இதனால அவ மூக்கு உடஞ்சு பொல பொல பொலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த பேஜ் முடியுது. இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போறானுங்க. இப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தன் உள்ள வந்தா பாத்தீங்களா, அவனும் இந்த கண் அங்கேயே வச்சுக்கிட்டு அவனும் திரும்பி போறான். சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட எங்க எல்லாருமே காப்பாத்தினதாக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புவான். இப்ப அவன் கிளம்பி போறத அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இதோட அந்த படம் முடியுது. இப்ப அவங்க எல்லாரையுமே விடவும் அந்த ஆள் மட்டும்தான் மனிதாபிமானத்தோட நடந்திருக்கான். இப்ப இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படி டைட்டில் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப பேக்ரவுண்ட்ல ஒண்ணு கேக்குது என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் காரனுங்க இந்த பேஜோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒண்ணு கேட்டுருக்கு. அந்த நியூஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தவன் என்ன சொல்றா அப்படின்னா, காலையில வழக்கம் போல எந்திரிச்சு வெளியில வந்து வெளியில வந்து பார்த்தா ரோடு ஃபுல்லா போனமா கிடக்குது. அடுத்தவன் என்ன சொல்றா அப்படின்னா, நேற்று ராத்திரி எங்க பக்கத்து வீட்டுல பூந்தவனுங்க அங்க இருந்து எல்லாருமே கொண்டுட்டானுங்க, எங்க வீட்லயே வந்து எங்க எல்லாருமே கொண்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நாங்க உயிரை கையில புடிச்சிட்டு உட்காந்து இருந்தோம் அப்படின்னு சொல்றான். இப்படி நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. கடைசியில இவ்வளவு வருஷம் நடந்த பேஜுகள்லயே இந்த பேஜ் தான் ரொம்ப சிறந்த பேஜா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸும் முடியுது, இந்த படமும் முடியுது. இதுதான் அந்த பேஜோட கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியாவில இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குற வரைக்கும் தேங்க்யூ.